ஹாய் ஹலோ friends. Welcome to our channel. நம்ம இப்போ பார்க்க போகிறது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பார்ட் டூ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் proteins வந்து டூ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க 1st டைப் வந்து பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஷேஃப் செகண்ட் டைப் வந்து பேஸ்ட் ஆன் இட்ஸ் காம்போஷன் இதில் நம்ம பேஸ்ட் ஆன் இட் ஷேஃப் பற்றி லாஸ்ட் videoலே பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் based ஆன் இட்ஸ் காம்போஷன் பற்றி பார்ப்போம் இந்த பேஸ்ட் ஆன் இட்ஸ் காம்போஷன் வந்து த்ரீ டைப்பாக classify பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைப் வந்து சிம்பிள் ப்ரோட்டீன்ஸ் செகண்ட் டைப் வந்து கான்சிகேட்டட் ப்ரோட்டீன்ஸ் தேர்ட் டைப் வந்து டெரைட் ப்ரோட்டின்ஸ் சிம்பிள் ப்ரோட்டின் சிம்பிள் ப்ரோட்டீன் அப்படின்னா என்னென்ன ப்ரோட்டின் டாமினோ ஆசிட்ஸ் தெர் ஆர் கால் சிம்பிள் ப்ரோட்டீன்ஸ் இந்த சிம்பிள் ப்ரோட்டீன்ஸை வந்து ஒரு செவன் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதனுடைய சாலிபிலிட்டியை பேஸ் பண்ணி சிம்பிள் ப்ரோட்டின்ஸ் ஒரு செவன் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதில் ஃபஸ்ட் டைப் வந்து அல்புமின்ஸ் அல்புமின்ஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி சிம்பிள் ப்ரோட்டீன்ஸ் இந்த அல்புமெண்ட்ஸ் வந்து கொயாகுலேட்டட் ஃபார் ஹீட் கொயாகுலேட்டட் இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா உரைதல் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம எக் எடுத்துக்கலாம் எக் எடுத்து ஒன்று பாயில் பண்ணி சாப்பிடுவோம் இல்லாட்டி பேனில் போட்டு ஆம்லேட் பண்ணி சாப்பிடுவோம் இந்த ரெண்டு ப்ராசஸ்லேயுமே எக் வந்து ஃபஸ்ட்டு லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது நம்ம ஹீட் பண்ண அது வந்து சாலிட் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகுது இந்த கன்வென்ஷன் பேர் வந்து கொயாகுலேட்டட் அதாவது ஹீட் மூலியமாக ஒரு லிக்விட் ஸ்டேஜில் இருக்கவுடனே சாலிட் ஸ்டேஜ் கன்வெர்ட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் வந்து கொயாகுலேட்டட் அப்படி சொல்கிறாங்க இந்த அல்புமின்ஸ் வந்து டெஃபிஷியன்ட் இந்த அல்புமின்ஸில் வந்து கிளைசின் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது இந்த அல்புமின்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா பிளாஸ்மா அல்புமின்ஸ் சீரம் அல்புமின்ஸ் இதெல்லாம் வந்து இந்த அல்புமின்ஸ்க்குரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட் டைப் வந்து குளோபுலன்ஸ் குளோபுலன்ஸ் வந்து இன் வாட்டர் வாட்டரில் வந்து இன்சாலபிளாக இருக்கும் பட் ஆனால் டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் நியூட்ரல் சால்ட் இதில் வந்து நல்லாவே சால்வுளாக இருக்கும் இந்த ட இந்த நியூட்ரல் சால்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்புடின்னா நம்ம சோடியம் குளோரைட் என்ஏசியில் எடுத்துக்கலாம் இதில் வந்து இந்த குளோபுலின்ஸ் வந்து நல்லாவே சால்புளாக இருக்கும் இந்த குளோபுலன்ஸ்மே கொயாகுலேட்டட் பை ஹீட் குளோபுலின்ஸில் என்ன கண்ட் இருக்குது அப்புடின்னா கிளைசின் கண்டன்ட் இந்த குளோபுளினில் அதிகமாகவே இருக்குது குளோபலின்ஸுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா பிளாஸ்மா குளோபுலின்ஸ் சீரம் குளோபுலின்

இந்த க்ளூட்டினுடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா குளுட்டினின் இன் வீட் ஒரைசன் இன்ஸ் ரைஸ் இது வந்து குளுட்டினுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் டைப் வந்து ப்ரோலமைன் இந்த ப்ரோலமைன் வந்து வாட்டர் அப்புறம் அப்சல்யூட் ஆல்கஹால் அப்புறம் அதர் நியூட்ரல் சால்வெண்ட் இதுலெலாம் வந்து இன்சாலிபிளாக இருக்கும் பட் ஆனால் எத்தில் ஆல்கஹாலில் மட்டும் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லாவே சாலிபிலிட்டியோடு இருக்கும் இந்த ப்ரோலமைன் வந்து

இதோட வேறு பேர் அதாவது நெக்ஸ்ட் நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்க்ளோரோ ப்ரோட்டீன் இது வந்து வாட்டர் அப்புறம் டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் நியூட்ரல் சால்ட் ஆசிட் பேஸ் அப்புறம் சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எத்திலாள்கள் இதில் எதுலையுமே கரையாது இன்சாலுபிளாக இருக்கும் பட் ஆனால் ஒரு இது இந்த அல்புமின்ஸை நம்ம சால்பிள் பண்ணணும் கரைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் பே ஆசிட் எடுத்துக்கணும் அதை வந்து லாங் டைம் பாயில் பண்ணணும் அப்படி பாயில் பண்ணி கிடைக்கிற சால்வெண்ட் அதாவது சொல்யூஷனில் தான் இந்த அல்புமின்ஸ் வந்து சால்வபுள் ஆகும் சால்வ் சால்வ் ஆகும் இந்த அல்புமின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா கேரட்டினோ ஃபேர் ஃபெதர்ஸ் நெயில்ஸ் கொலாஜன் இன்டென்டன்ஸ் ஃபைப்ரின்இன் சில்க் இதெல்லாமே வந்து இந்த அல்புமின்ஸ்க்குரிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் டைப் வந்து ஹிஸ்டோன்ஸ் இந்த ஹிஸ்டோன்ஸ் வந்து வாட்டர்லையும் டைல்யூட் ஆசிட்ஸ்லையும் வந்து சால்பிளாக இருக்கும் பட் ஆனால் அமோனியா சொல்யூஷனில் மட்டும் இன்சாலபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டோன்ஸ் வந்து நாட் கொயாகுலேட்டட் பை ஹீட் நம்ம மேலே பார்த்த டைப்ஸில் வந்து மட்டும் மட்டும்தான் நாட் கொயாகுலேட்டட் பை ஹீட்டாக இருந்துச்சு இப்போ ஹிஸ்டோனும் நாட் கொயாகுலேட்டட் பை ஹீட் இது வந்து இதில் வந்து ப்ரோல ஹிஸ்டோனில் என்னென்னலாம் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ட்ரிட்டோப்பான் மையோசின் சைட்டோசின் இதெல்லாம் வந்து இந்த ஹிஸ்டோ ஹிஸ்டோனில் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த ஹிஸ்டோன் எதோட கம்பைனாக இருக்கும் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் ஹீமோக்ளோபின்ஸ் இதுலெலாம் இந்த ஹிஸ்டோன் வந்து கம்பைனாக இருக்கும் அப்புறம் லாஸ்ட் டைப் த செவன்த் டைப் என்ன அப்படின்னா புரோட்டமைன்ஸ் இது வந்து வாட்டர்லேயும் அமோனியம் ஹைட்ராக்சைட்லேயும் சால்வபுளாக இருக்கும் இந்த புரோட்டமைன்ஸ் வந்து ஹிஸ்டோனை விட அதிக மோர் பேசிக் அதாவது அதிக காரத்தன்மை கொண்டது இதுவுமே வந்து நாட் கொயாகுலேட்டட் பை ஹீட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கன்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ